சார், அமைச்சர் உதயநிதி வந்து நாங்க வந்து ராமர் கோயில் திறப்பிற்கோ இல்ல எந்த மாதிரி நம்பிக்கைக்கோ எதிரி இல்ல, பள்ளிவாசல் எடுத்துவிட்டு கோவில கட்டினதுதான் எங்க உடன்பாடு இல்லைன்னு சமூகத்தில் தெரிவித்து. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி க்வெஸ்சன். ஒரு நிமிஷம், நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற? ஆமா சார், நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவோம், நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். தெரியும் தமிழக அரசியல் இதுக்கு மேல லோவா போக முடியுமா? இதுக்கு மேல ஒருத்தர் வந்து மட்டமா கேவலமா கீழ்த்தரமா ஒருத்தர் பேச முடியுமா தமிழக அரசியல் களத்துல அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக யாராலும் இந்த அளவுக்கு மட்டமா கேவலமா பேசவே முடியாது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க. கொங்கு பகுதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க. பெரிய மனுஷன் பாக்குறேன், பச்சை பச்சை கேப்பேன். ஏன்னா அண்ணாமலை பிரஸ் மீட் பாஜக காரங்க பாப்பாங்கல்ல. இப்ப இன்னைக்கு பிரஸ் மீட் பெண்கள் வீட்டுல குழந்தைங்க பெரியவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யாரா ஒருத்தர் அது என்ன பார்த்து பல்லு படாம அப்படின்னு சொல்றாரு, என்ன என்ன சொல்ல வராரு அப்படின்னு வீட்டுல உள்ள பெரியவங்க பாட்டியோ அம்மாவோ அக்காவோ கேட்டா இதற்கு பாஜக நிர்வாகிகள் என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன ஓய், நாக்குல அழகு குத்துற மாதிரி திரு திருன்னு முடிக்கிற, என்ன பண்ணிட்டு இருந்தாய்? வேற என்ன ஊர்ல தான் போட்டிருந்தேன். ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணாமலையினுடைய பேச்சு இல்ல. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக சங்கங்களுக்கு அண்ணாமலையின் மீது பிரச்சனை, அண்ணாமலை பேச்சு மீது பிரச்சனை. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அதாவது ஒரு பிரஸ் மீட், இந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, உங்களுக்கு வந்து 1000 விமர்சனம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதை நாகரிகமான முறையில பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்கலாம். கேள்விகள் உருப்படியா கேட்கப்படல, கார்த்திகை செல்வன் ஒழுங்கா கேள்வியை முன் வைக்கல, உதயநிதி ஸ்டாலின் ஒழுங்கா பதில் சொல்லல, மக்களோட பிரச்சனை பேசலன்னு 1000 விஷயம் இருக்கு. அதை வந்து இவ்வளவு மலினமாக ஒருத்தரால பேச முடியும் அப்படின்னா தமிழக பாஜக அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி கேவலமான நாட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுயா. பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுவனால உட்கார வச்சு இந்த வார்த்தைய யாரோ ஒருத்தன் சத்தமா ரோட்ல பேசிட்டு போனா கூட ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து இருக்கிறவங்க கிறுக்கு போயிலு காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஃபேமிலி ஒரு பொது வெளியில எப்படி பேசணும் கூட தெரியாத நாகரிகம் இல்லாத கூட்டமா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள திட்டுவாங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த வார்த்தைய யாருக்கிட்டயோ பேசி டேப் பண்ணல, ஓப்பனா அவரே பேசியிருக்காரு. பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. பொன்னார வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. எங்க வீட்டுல ஒரு விவசாய குடும்பத்துல ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமா பார்த்து அதன் பிறகு மாட்டினுடைய கண் அந்த பாலை ஊட்டும், அதன் பிறகுதான் நாம் பால் பீச்சுவோம். சார் என்ன சொல்ல வரீங்க? அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமா பல் படாம அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா அதை திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம். கொடுக்க மாட்டேன்னா? அப்ப அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமா எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்புல பல் படாம, அதே போல எண்ணெய் எல்லாம் போட்டு நீவி, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல் படாம அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்த அளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின் ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதுல என்ன தவறு எனக்கு புரியல. விளையாது மாப்ள, இதே அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசு திருப்பி போட போறேன்னு சொல்லி ஒரு 2 மாதம் இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு கோலாகல சீனிவாசல. 100% அவருக்கு ஃபேவராக அவருக்கு ஆதரவான அவருக்கு பிடித்தமான கேள்விகளை மட்டுமே கோலாகல சீனிவாஸ் கேட்டிருப்பாரு. அதற்கு வந்து அண்ணாமலை வந்து இறங்கி எப்படி பூந்து விளையாடி இருப்பாரு, அந்த வீடியோ நல்லா நிறைய வியூஸ் எல்லாம் போயிருக்கும். கோலாகல சீனிவாஸ் வந்து அண்ணாமலைக்கு எப்படி கேள்வி கேட்டாரு, பார்த்து பக்குவமா பல்லு படாமல் யாராவது நினைக்கவே இல்லப்பா நினைச்சிடா. நானும் ஆரம்பத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன், அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சுல என்ன பேசுற அப்படிங்கறத மிக தெளிவாக உணர்ந்துதான். நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்தத்தான் போறேன். எந்த அளவுக்கு இதை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே போய் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும். அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா, அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா.
They should go their head examined by a reputed psychologist. English, Petra. English, Sada. English. Don't touch me. English. English, yeah? Bus stand, panchu muttai uttirukkanga nai. English, Petra, English. Poi clinical psychologist kuduthu, endha vaarthai sonnalum kuda oru vanmatha karpithu, adhile oru vanmathai paarthu Tamilagathil oru gumbal kelambi irukku. Jetti apdiye vaai meliye midipa. Ayya, unakku vaakkala sani. Vambu eluthu adi vaangra neram. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. அரசியல் கட்சியா கிட்ட கமெண்ட் கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நீங்க வந்து எந்த மாதிரி கேள்வினா, நீங்க ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர், அங்கிருந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து அரசியல் துறைக்கு வந்திருக்கீங்க, எது கஷ்டம்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்னென்ன, இதெல்லாம் என்ன செட்டிங் கேள்வியா? ஓ அப்படியா? ஈரோடு மகேஷ் ரீசெண்டா கலாட்டாக்கு வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாரு. அதுல வந்து அண்ணாமலை வந்து புகழ்ந்து காதல் வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னா, உங்க காக்கிச்சட்ட வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னா, உங்களுடைய மத்த லைஃப் பத்தி சொல்லுங்கன்னா, ஆடு மாடை பத்தி சொல்லுங்கன்னா, ஸ்கூலுக்கு எப்படின்னா போனீங்க, எப்படி ஹாஸ்டல்ல போயிருந்தீங்க, ஐபிஎஸ்ஆ என்ன பண்ணீங்கன்னு அப்படியே அண்ணாமலை வந்து இதுக்கு மேல தலைவரே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பில்டப் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் மீட் மாதிரி அண்ணாமலையினுடைய கட்சி ஆதரவாளர்கள் அண்ணாமலை எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து யாரும் பார்த்து பக்குவமா ஈரோடு மகேஷ் வந்து அண்ணாமலை கேள்வி கேட்டாரா? இதற்காகத்தான் பார்த்து பல்படாம எப்படி ஒரு மாட்டிலே பால் கரப்பீங்களோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தொடவி தொடவி ஒரு மாட்டினுடைய காம்புக்கு இதை தொடவி உடனே இதுக்கு ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதனால நான் நண்பர்கள்ட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன், நான் பேசுறதுல தேவையில்லாத ஒரு குரூப், அதுல வன்மத்தை கலந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. கேள்வி கேக்குறீங்க, ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றேன், அதான் என்னுடைய ஸ்டைல். நான் வழக்காடு மொழியை நிறைய பயன்படுத்துறேன். எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத, உன் விளாலம் எடுத்து கடல் தண்ணி சூப்பு வச்சு ஓவாயில ஊத்திர போறாங்க. எங்க ஊர்ல இன்னைக்கும் பயன்படுத்துற வழக்காடு மொழி, எங்க தோட்டத்துல இன்னைக்கும் பயன்படுத்துற வழக்காடு மொழி, அதுக்கு புரியல எனக்கு, அதை பத்தி தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்குங்க. அதற்காக வன்மத்தை தயவு செஞ்சு கற்பிக்காங்க. மறுபடியும் அதே நண்பர்களை மறுபடியும் சந்திக்கிறதுனால என்னுடைய பேச்சுல பிரச்சனை இல்ல, பாக்குறவங்களுடைய கண்ணிலும் மனசிலும் வன்மம் இருக்கு, அதான் பிரச்சனையோ தவிர. பைத்தியம் பிடிச்ச நாய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். அண்ணாமலை பேச்சில பிரச்சனை இருப்பதாக தெரியல, அண்ணாமலையின் மீது பிரச்சனை. எத்தனை எதிர்ப்பீங்க நீங்க? அவன் அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைகளை விட்டு இவன் அடிச்சு பழகிக்கிறான்னு ராசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளி கூடமா? குறிப்பா ஒரு குரூப் இங்க உட்கார்ந்துருக்காங்க, உங்களுக்கு அப்படி பண்ணி ஒரு பட்டத்தலைவசர கொண்டு வந்து நீவி நீ தொடவி கொடுத்து அவரை நீங்க பெரியால் ஆக்கணும்னா தயவு செஞ்சு பெரியால் ஆக்குங்க. டேய் சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? ஆனா எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து இப்படித்தான் இருக்குமோ தவிர யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. வெங்காயம் ஆனால் எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது. ஆனால் எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது. மறுபடியும் நாளைக்கு ஒரு இடத்துல இந்த பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமா பயன்படுத்துவேன். என்னை பொறுத்தவரை அதுல 1% தவறு எங்கேயும் நான் பார்க்கவில்லை. இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. நேத்து முந்தினத்தன் அந்த நட்டாவோ கொட்டாவோ வந்தா போது கோயம்புத்தூருக்கு இல்ல, அவரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் பெரிய ஆம்பளை மீச இல்லாத ஆம்பளை அவரு கடங்கக்கால ஓழி கர்நாடகாவில போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பொட்ட பையாம. ஆமாங்க, போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்க பொம்பளை சீண்டிட்டான் சிக்கிட்டான். அங்க ஒரு பிஜேபி காரனை புடிச்சு அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபியில சேர்ந்தவன் அவரு. வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம். மயர புடுங்கி நட்டு நிக்க வச்ச நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டீடா பொட்ட கேக்கணுமா இல்லையா? நாங்க பால் விலை ஏறிச்சா, மின்கட்டணம் ஏறிச்சா, பஸ் விலை ஏறிச்சா, இவரு போராட்டம் நடத்தி வரான். லபடிக்க பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா. நீ ஓட்டாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை பொட்ட கேப்பனே கேட்க மாட்டேன் சொல்லுங்க. 400 ரூபா வித்தது சிலிண்டர், 1150 ரூபா விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், நீ இந்த வண்டியில ஏறணும் இல்ல உன் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.